அதனால் காய்ச்சல் வரும்பொழுது எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாம நமக்கு நாமே எப்படி அதிலிருந்து நம்ம வெளியே வர்றது, காய்ச்சலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, புரிஞ்சுக்குங்க, நான் காய்ச்சலை நிறுத்துற கடியாக கொடுக்க மாட்டேன், காய்ச்சலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மூணு வேலைகளையும் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் முடிச்சுக்குங்க, ஒருவேளை உங்களுக்கு நோய்கிருமிக்காக காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் கொலை பண்ணாது. ஒரு காய்ச்சல் வந்துட்டாவே வர்றதுக்கு தான் மூணில் ஒரு காரணம், வந்ததுன்னா மூணு வேலை தான் செய்யும். உங்களுக்கு ஒருவேளை நோய்கிருமி உள்ளே போய் காய்ச்சல் வந்துருச்சு, அந்த காய்ச்சல் அப்போ குப்பையை சுத்தம் பண்ணுற வேலையும் செய்யும், நோய்கிருமியும் கொலை செய்யும், கெட்டுப்போன உறுப்புகளையும் சுத்தம் பண்ணும். ஆக மொத்தம் காய்ச்சல் வந்தால் முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்பில் இருக்கிற வியாதிகளை குணப்படுத்துமே தவிர காய்ச்சல்ங்கிறது நமது உடம்பில் உள்ள நோய்களை பெருசு பண்ணுறது கிடையாது. அதனால் காய்ச்சல் என்பது ஒரு வைத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டு காய்ச்சல் வரும்பொழுது நாம் என்ன செய்யணுங்கிறத இப்போ நாம் கற்றுக்க போகிறோம். காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுது, உடம்பு டயர்டாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். ஒன்று, நாக்கு கசப்பாக இருக்குது. நாக்கு ஏன் கசப்பாக இருக்குது, இப்போ யாருக்காவது நாக்கு கசப்பாக இருக்குதா, இல்லை காய்ச்சல் வந்தால் மட்டும் ஏன் நாக்கு கசப்பாக இருக்குது, ஏன்னா நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசுது, ஹலோ ப்ளீஸ் எதையுமே சாப்பிடாதீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்னால் இந்த குப்பையை வெளியேற்றுற வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுதுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, சாப்பிடாமல் இருந்தாலாம் யாருக்கும் ஒன்றும் ஆபத்தெல்லாம் வராதுங்க. அதாவது காய்ச்சல் வரும்பொழுது நம்ம உடம்பில் சாப்பாடு தேவையில்லை, வயிற்றுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. ஏன்னா வயிற்றுல போன சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணுமா, ஜீரண சக்தி, அந்த சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறிடும். நம்ம உடம்புல சக்தி ஒன்று தாங்க, அந்த சக்தி பிரித்து கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு மாதம் 3000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, இதில் ஒவ்வொரு 1000 வேறு வேறு செலவு பண்ணுறீங்களா, நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்குன்னு தனியாக சம்பாதிக்கிறீங்களா, பணம் ஒன்று தானே, செலவு மட்டும்தானே வேறு. அதே மாதிரி உடம்பில் பிராணன் அப்படிங்கிற சக்தி ஒன்று தாங்க, செலவு வேறு வேறு. அப்போது உடம்பில் இருக்கிற சக்தி கழிவுகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்தும், சில நேரத்தில் ஜீரணத்துக்கு வரும், நோய்கிருமி அழிக்கிறதுக்கு இப்படி மாறி மாறி பயன்படும். எப்போ காய்ச்சல் வந்துருச்சோ நமது உடம்பில் ஜீரண சக்தியும் இயக்க சக்தியும் கட் பண்ணி விட்டுரும், அதை ரெண்டையும் நிறுத்தினால்தான் அந்த சக்தியை நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தணுங்கிறக்காக நம்ம உடம்பு அதை நிறுத்திட்டு, இங்கே பாருங்க சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் ஆகாது, நமது உடம்பில் மூளை மசில் சதை நார்கள் லிவர் இங்கேயெல்லாம் ஒரு மனிதன் சாப்பிடாமல் இருந்தால் 10 நாள் 50 நாளுக்கு தேவையான சத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், ஸ்டாக் இருக்குது, அதை வச்சு அது பொழைச்சிக்கும். அவசியம் இல்லை, உடம்பே சாப்பாடு வேண்டாம்னு சொல்லும்போது நாம் ஏன் சாப்பிடணும். அப்போது நாக்கு கசக்கும் போது புரிஞ்சுக்கங்க, உடம்பு நம்மக்கிட்ட பேசுது சாப்பிடாதேன்னு சொல்லுது, அப்போ சாப்பிடக்கூடாது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், எப்பெல்லாம் ஆஃபீஸுக்கு போகிறோமோ நிறைய வேலை செய்கிறோமோ அப்போ ஒரே தோசையை சாப்பிட்டு எனக்கு போதுன்னு ஓடி போயிடுவோம், அப்போ அதிகமாக சாப்பிட மாட்டோம். எப்போ காய்ச்சல் வந்து நாக்கு கசந்து சாப்பிடவே வேண்டாம்னு உடம்பு சொல்லுதோ, இந்த காய்ச்சல் வந்தால் வீட்டுக்கு போய் பாருங்கள், படுத்துருப்பாரு, சுற்றி பாருங்கள், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியே இருக்கும், முறுக்கு மிச்சர் வடை பாயில் எல்லாமே இருக்கும், பன்னு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன் மீட்டா பால் வச்சுருக்கமா இல்லையா, சாத்துக்கொடி ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சொல்லி ஒரு பழமுதிரி சோலையே கிடக்கும். அப்போ தான் சாப்பிடக்கூடாது, அப்போ தான் நிறைய சாப்பிட்றது. இந்த அம்மாக்களுக்கு பாசம், காய்ச்சல் வந்து படுத்துட்டா போது குழந்தைகள் ஒரே ஒரு பால் சாப்பிடு, அரை மணி நேரம் ஆச்சு ஒரே ஒரு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் காய்ச்சல் இன்னும் பெருசாகுமா சின்னதாகுமா, நாக்கு கசக்குதில்ல வீட்டு போக வேண்டியதானே. அப்போ புரிஞ்சுக்குங்க, நாக்கு கசந்தா கசப்பான பொருள் மட்டும்தான் சாப்பிடணும். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், பிடிக்குங்க. அப்போ நீங்கள் இட்லி சாப்பிட்டு பாருங்கள், பிடிக்காது. ஏன் பிடிக்கல, உடம்புக்கு வேண்டாங்கும் போது பிடிக்காதுங்க, வேணும்னா பிடிக்கும். கருவேப்பிலை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நாக்கு கசப்பாக இருக்கும் பொழுது அப்போ என்ன கேட்குது உடம்பு, கசப்பு மட்டும் சாப்பிடுன்னு சொல்லுது. ஏன்னா கசப்பு சாப்பிட்டாதான் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது கஞ்சி குடிச்சிக்கலாம், தேவைப்பட்டா தண்ணி குடிச்சிக்கலாம், தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. பச்சை தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, இல்லைங்க பச்சை தண்ணி வேண்டான்னா குடிக்கலாம், சுடு தண்ணி குடிக்கலாம், பட் புரிஞ்சுக்குங்க கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது, லேசாக சூடு பண்ணி குடிக்கலாம். பாருங்கள், காய்ச்சல் இருக்கும் பொழுது பசி எடுத்தால் மட்டும் கசப்பான இல்லது கஞ்சி போன்ற சாதாரண உணவு சாப்பிடணும், உடனே ஜீரணமாகிற சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடணும், தாகம் எடுத்தால் லேசாக தண்ணி குடிக்கணும்,
டயர்டா இருக்கா, படுத்துக்கணும். படுக்கும் பொழுது வடக்க தலை வச்சு படுக்க கூடாது, தெற்கதான் தலை வச்சு படுக்கணும். ஏன், இரண்டு காந்தங்கள் ஒன்னுக்கு ஒண்ணு பக்கம் பக்கமா கொண்டு போங்க, வடக்கும் வடக்கும் ஒட்டாது, ஆடிட்டே இருக்கும். வடக்கும் தெற்கும் பக்கம் பக்கமா கொண்டு போங்க, ஓடி போய் ஒட்டிக்கும், கஷ்டப்பட்டு பிரிக்கணும். காந்தத்தின் தன்மை இப்படிதான். அதே மாதிரி ஒரு பெரிய காந்தம் ஒரு சின்ன காந்தம் பக்கம் பக்கம் கொண்டு போங்க, வடக்கு வடக்கு ஒன்று சேர்த்து கொண்டு போனீங்கன்னா பெரிய காந்தம் ஆடாது, சின்ன காந்தம் ஆடும். ஏன்னா இதுக்கு வெயிட் அதிகம். அந்த காரணத்தினால மனிதனுடைய உடம்புல தொப்புளுக்கு மேலே வடக்காவும் தொப்புளுக்கு கீழே தெற்காவும் காந்த சக்தி இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்களா, மனிதனின் உடம்பில் காந்த சக்திகள் இருக்கு. இது நிற்கும் போது விட படுக்கும் போது நிறைய வேலை செய்யுது. தொப்புளுக்கு மேலே வட துருவமாகவும் தொப்புளுக்கு கீழே தென் துருவமாகவும் நம்ம ஒரு காந்தம் மாறி மாறிடுவோம். அதாவது இந்த கர்ப்ப காலத்தில் பெண்கள் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குதா, அந்த குழந்தை அந்த தண்ணிக்குள்ள பனிக்குடம் சொல்லுவாங்க, அந்த தண்ணிக்குள்ள அப்படி உருண்டு பிறண்டு சுத்திட்டு இருக்குமா? ஆனா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னால தலை திரும்புமா? சொல்றாங்க இல்லையா, தலை திரும்பிருச்சு. தலை ஏன் திரும்புது? நல்லா கேளுங்க, அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாலதான் அந்த குழந்தைக்கு காந்தத்தன்மை உடம்புக்குள்ள வேலை செய்யுங்க. அப்ப அந்த குழந்தை இது வரைக்கும் சுத்திட்டு இருந்துச்சா, ஏன் காந்தத்தன்மை அந்த அளவுக்கு இல்லை, டக்குன்னு தொப்புளுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே வடக்காவும் தொப்புளுக்கு கீழே தெற்காவும் அந்த குழந்தைக்கு காந்தத்தன்மை வந்தோடனே இந்த அம்மாவோட உடம்புல தலைப்பக்கம் வடதுருவம் இருக்கா? அப்போ இந்த குழந்தையோட உடம்பு அம்மாவோட உடம்புல தலைக்கு தொட முடியாதா? அப்போ காலை நோக்கி ஓடி வருது தலை, அப்படி காலை நோக்கி ஓடி வரும்போது அது வெளியே வந்துடுது. பாருங்கள் எப்பேற்பட்ட வித்தையை கடவுள் நம்ம உடம்புல செஞ்சு வச்சுருக்காரு. அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமது உடம்பில் தொப்புளுக்கு மேலே வடக்கு தொப்புளுக்கு கீழே தெற்காவத்தான் காந்த சக்தி வேலை செய்யுது. இப்போ சொல்லுங்க, நாம வடக்க தலை வச்சு படுத்தா இவ்வளோ பெரிய பூமியோட அவ்வளோ பெரிய வட துருவத்துடைய சக்தியும் நம்ம உடம்புல குட்டி வடதுரம் ஒன்று சேர்ந்தா பூமியை நம்ம ஆட்டுவோமா, பூமி நம்மள ஆட்டுமா? அந்த பூமி நம்மளை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுமா? நைட்டு ஃபுல்லாக நிம்மதியே இருக்காதா? காந்த சக்தி ஆடிட்டு இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்காது, நிம்மதியா தூங்க முடியாதுங்க, கெட்ட கெட்ட கனவா வரும், ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்காது. இதனாலதான் வடக்க தலை வச்சு படுக்காதீங்கன்னு தாத்தா பாட்டி சொன்னாங்க. ஆனா தெற்க தலை வச்சு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன், நாம தெற்குல தலை வச்சா நம்மளுடைய வட துருவமும் பூமியோட தென் துருவம் ஒண்ணு சேருமா? அப்ப அடிச்சு போட்ட மாதிரி ஓடி போய் ஒட்டிக்குமா? ஆடவே ஆடாதா? தெற்குல தலை வச்சு பாருங்க, மனசு நிம்மதியா தூங்கும், கனவே வராது, உடம்பு அடிச்சு போட்ட கால் இதுச்சு பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தெருக்கில் தலை வச்சு படுக்கிறது ரொம்ப 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 நல்லது. கிராமத்துல எல்லாம் போய் பாருங்க, திண்ணை கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா கிராமத்துல பாருங்க திண்ணையில சிமெண்ட்லயே தலைகாணி மாதிரி செஞ்சிருப்பாங்களா, அது தெற்க பக்கம் தான் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு முதல்ல யோசிச்சிருக்காங்க.